সেবা করতে পারবেন তা এতে রাজা সরস্বতী তসমৈ বেদান্ত গুরবে ভূয়ো ভূয়ো নমো নমঃ। বিশুদ্ধ বিজ্ঞান ঘন স্বরূপম বিজ্ঞান বিশ্রাণন বদ্ধ দীক্ষম দয়ানিধিম দেহ ভৃতাম শরণ্যম দেবম হয়গ্রীবমহম প্রপদ্যে। যদীয়চরিতম সতাম সুচরিতব্যবস্থাপকম যদীয়বচনম সদা সকল সংশয়োন্মূলনম যদীয়করুণাগতিঃ সকলতন্ত্রশূন্যাত্মনাম সনশ্চরণমস্ত্বসৌ সকলতন্ত্রনির্বাহকঃ। হৃদি মুগ্ধ শিখণ্ড মণ্ডনঃ লিখিতঃ কেন মমৈষ শিল্পিনা মদনাতুরবল্লভাঙ্গনা পদনহম ভোজ দিবাকরো যুবা। গোপাল বিংশতিলে 14ব শ্লোকম অদ্ভুতমান শ্লোকম। இதற்கு முன்பு 13வது ஸ்லோகத்திலே அகிலான் அவலோகயாமி காலான் என்று அருளி செய்தார். அகிலான் காலான் அவலோகயாமி, எல்லா காலத்திலையும் எல்லா சமயத்திலையும் அந்த கண்ணனை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு கிடைச்சது என்று. இது ஏற்கனவே சேவிக்காத நாளை கூட இப்ப சேவிக்கிற நாள் வந்துடுத்துனாக்க, அப்போ நமக்கு சேவிக்காத நாளாவே நினைச்சிக்கவே மாட்டாளாம். இந்த பாக்கியம் கிடைச்ச உடனே எல்லா நாளுமே சேவிச்சுட்டு இருக்கிறதாகவே நினைக்கிறாளாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு ரொம்ப நாள் ஏழையா இருந்தவன் ஒரு நாள் பணக்காரனா ஆயிட்டான்னாக்கா, இதுக்கு முன்ன ஏழையா இருந்ததையே நினைச்சு பார்த்துக்க மாட்டானா? எல்லா நாளுமே நாம பணக்காரனா இருக்க மாதிரிதான் நினைச்சுப்பானோம். அதே மாதிரிதான் சுவாமியும் அகிலான் காலான் அவலோகயாமி, எல்லா காலத்திலையும் அந்த கண்ணனை சதத்தின் சாட்சா்காரம் பண்ணிட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லி சொன்னார். அந்த கண்ணன் விஷயத்துல, அந்த சுவாமி தேசிகன் விஷயத்துல பெருமாளுடைய அனுகிரகம், கண்ணனுடைய அனுகிரகம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியலையா? அவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கார் கண்ணன் சுவாமி தேசிகன் விஷயத்துல. இதை நினைச்சிட்டு சந்தோஷமாக அகிலான் காலான் அவலோகயாமின்னு சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல எல்லா காலத்திலயும் எழுந்திருக்கார் சயவிச்சுட்டு இருக்காருனாக்கா, அது எப்படி இருக்க முடியும்? அவர் எங்கேயான போயிட்டேர்னா என்ன பண்றது? எதிரே நின்றுட்டு இருப்பேன், நம்ம எதிர எல்லா சமயத்திலயும் சயவிச்சுட்டு இருக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் எல்லாம் நமக்கு வருது. அதுக்கு அவர் சொல்ற, என்னுடைய மனசுல ஒரு சித்திரம், சிறந்த ஓவியரால எழுதப்பட்ட ஒரு சித்திரமாக எப்பவுமே நிலை கொண்டு இருந்திருக்கார் என்று சொன்னார். இப்படி நிலையான சித்திரத்தை யார் எழுதினான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். இது சாதாரண மனுஷ சில்பியா அல்லது அசுரசில்பியா அல்லது தேவசில்பியா அப்படின்னு எல்லாம் யோஜனை பண்ணி பாக்குறேன். மனுஷனா இருந்திருக்கவனால பிராகிருதமான அவனே பிராகிருதமான தேசத்துல இருந்துட்டு அவனும் பிராகிருதமா இருந்திருக்கிறவனாக கொண்டு ஞான சங்கோச்சத்தை உடையவனாக கொண்டு அவன் போய் இப்படி ஒரு அப்ராகிருதமான சித்திரத்தை என் மனசுல எழுத முடியுமா என்று ஒரு யோசனை. இல்ல, அவன் மனுஷனா எழுதியிருக்க முடியாது, என் மனசுல யாரும் எழுதியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்தது, இந்த ஓவியத்தை எழுதினவர் இவர் மனசை விட்டு அகலாத, இதுல சில்பின்ற சப்தத்தை சொல்லி சொல்றாருங்க. சில்பின்றது கல்லுல லோகத்துல வடிக்கிறவர்களை தான் சில்பின்ற சப்தத்தினால தமிழ்ல சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல வரத்து சில்பின்றவ, இது ஓவியமா இருந்தாலும் கல்லுல வடிக்கிறவளாக இருந்தாலும் மற்றும் மரத்திலேயோ கல்லுலையோ எதுல பண்ணாலும் அவ எல்லாருமே சில்பி தான். இந்த சில்பியாக இருக்கிற ஒரு கால் இந்த லங்கைய நிர்மாணம் பண்ண மயன் மாதிரி யாரானா ஒரு அசுர சில்பி நம்மள மோகிப்பிக்கும் அளவுக்கு கண்ணன் சிருஷ்டி பண்ணிருக்கானோ என்னமோ, என் மனசுக்குள்ள ஒரு ஓவியத்தை வரைஞ்சி என் மனசை விட்டு அகலாமல் இருக்கும்படியாக பண்ணிருக்கானோன்னு
ஒரு சந்தேகமா. அசுர சிற்பியா இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் வராது, அவன் பண்ணிருக்க முடியாது, மயன் பண்ணிருக்க முடியாது. சரி, தேவ சிற்பியா இருந்திருக்கிற தொட்டா பண்ணேரா அப்படின்னு சொன்னாக்கா தொட்டாவும் பண்ணிருக்க மாட்டா, யாரும் பண்ணிருக்க மாட்டா. அப்ப யார் சதுர்முக பிரம்மா பண்ணிருப்பாரா, லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணவராக இருந்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அந்த ஒரு சித்திரம் எழுதணும்னாக்க சித்திரம் எழுதுறதுக்கு அந்த செவர் இருக்க நிலையா இருக்கணும், நிலையா இருக்கிற செவர்ல தான் சித்திரத்தை அழகா எழுத முடியும். என் மனசு சஞ்சலமாக இருந்துருக்கு, ஒரு இடத்துல நிலையில்லாத அலைபாயக்கூடியதாக இருந்துருக்கு, இந்த மனசுல போய் சித்திரம் எழுதுறதுன்னா இது பிரம்மாவால கூட இது எழுத முடியாது, ஆக எல்லாம் நிச்சயம் பிரம்மாவா இருக்க முடியாது. அப்ப யாரு தான் எழுதியிருப்பா அப்படின்னா, சாட்சாத் எம்பெருமானே தான் எழுதியிருக்க வேண்டியிருக்கணும். யார் தான் எழுதியிருக்கான்னு, அதுல யார் தான் எழுதியிருக்கான்றதுக்கு இன்னும் விசாரம் பண்ணி இந்த ஸ்லோகத்தினுடைய இறுதியிலே சொல்லுவோம். பெருமாள் தான் எழுதினர்னு தீர்மானம் பண்ற, அதை எப்படி தீர்மானம் பண்றன்றத சொல்லி சொல்றோம். நம்ம இப்படிப்பட்ட சித்திரத்தை எழுதி என் மனசை விட்டு எப்பொழுதும் அகலாமல் எழுந்தருளி இருந்திருக்கிறவர் எம்பெருமான், அதுவும் கண்ணன் என்று சொல்லுகின்றார். கண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இது, அதுவும் ஆசிரித்தாளுடைய மனசை விட்டு போகாமல் இருந்திருக்கிற தன்மை, இது எம்பெருமானுக்கே இருந்திருக்கிற ஒரு நிலை. அதை தன்னை சொல்லி சொல்லி இவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இவர் இந்த விஷயத்துல சில அம்சங்களை பார்க்கணும், பெரியாழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். பெரியாழ்வார் சொல்லும் பொழுது, பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மகயமனாட நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாய் இருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினியே. இந்த எம்பெருமானுடைய திருமேனி அது சுகுமாரமான திருமேனி. அந்த சுகுமாரமான திருமேனிக்கு அவருடைய சிரமமெல்லாம் போகும்படி ஒரு குளிர்ந்ததாக இருந்திருக்கிற அந்த திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டு இருந்திருக்கார். பார்க்கடல் பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டு அருளும் சீதனை என்று, எம்பெருமானுக்கு ஒரு சீத சைத்தியமாக இருந்திருக்கிற சுவாவம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த சுவாவத்துக்கு காரணமே என்ன என்று கேட்டால், பார்க்கடல பள்ளி கொண்டு இருப்பதுனாலதான் அவருக்கு சைத்தியமாக இருந்த ஒரு சுவாவம் ஏற்படுறதுதான். ஏசி உள்ளேயே நம்ம உட்காந்துருந்தோமானாக்கா வெளியில வந்தோமானாக்கா உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்துருக்கும். அந்த மாதிரி நாம இருக்கிற இடத்தை பொறுத்தும் நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற விகாரங்கள் மாறுறது. அந்த மாதிரி சுவாவத்தை சொல்லி மாறும்படியாக இருக்குன்னா, அப்பேற்பட்டவன் பள்ளிகோளை பழக விட்டு மறந்து போய், அத்தையே மறந்து போயிடுத்து, இது நமக்கு ஸ்தானம் அப்படின்றத மறந்து போய், ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாள நம்பி, அங்கேருந்து திருப்பார்கடல்ல இருந்து ஓடி வர, ஓடி வந்து இந்த ஸ்தானம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். இல்ல அது ரொம்ப குளிரா இருக்கு, அந்த குளிர் வேண்டாம், இந்த இடத்துல இந்த மனக்கடல்ல வந்து போனாக்க அங்க இருக்கிறத காட்டுல இன்னும் குளிர் ரெண்டு பங்கா இருக்கும், ஆகையில இது பரவாயில்ல இது நன்னா இருக்கும், ஆகையில இங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பனிக்கடலை கூட தன் மனக்கடலுக்குள்ளே அடக்கி வைத்து வந்தவராக இருந்திருக்கார் என்று. இப்படி வாழவல்ல அப்படின்னார். இவ என்ன பண்ணுவா, சில சமயங்கள்ல வந்து அந்த ஒரு கால விசேஷத்துல கொஞ்ச நாள் இருக்கிறதுன்றது ஒரு காலம், எப்பவும் பர்மனண்டான நிலையான ஸ்தானமாக கொள்வதுன்றது ஒரு இடம். ஆழ்வாருடைய மனச நிலையான இடமாக கொண்டுட்டோம், எங்க வந்திருக்கேன்னாக்க வேர் ஆர் யூ லிவிங்னு சொல்ற மாதிரி வாழ்வதுன்றது எங்கன்னு கேட்டாக்க ஆழ்வாருடைய மனசெல்லாம் அந்த மனசுல விரும்பி வந்திருக்கிறாம். வாழவல்ல மாயமானாள நம்பி, அவன் ஆச்சரியமாக இருந்திருக்கவன் தன்னுடைய
அடி வடிவழகாலும் தன்னுடைய குணங்களாலும் சம்பூர்ணமாக இருந்திருக்கிறவர் அவர். அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர்? அவர் தனி கடலே, தனி சுடரே, தனியுலகே என்றென்று இப்படியெல்லாம் இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான். சுவாமி தேசிகனுடைய உள்ளத்திலே ஒரு அழியாத சித்திரமாக எழுந்தருளி இருக்கின்றார். அந்த அழியாத சித்திரத்தை மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. ஹிருதிமுக்த சிகண்ட மண்டனா லிகித கேன மமைத செல்பினா மதனாதுர வல்லவங்கனா வதனம் போஜ திவாகரோ இவா. ஹிருதி முக்தசி கண்ட மண்டனா. கண்ணனுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு அலங்காரம். இப்ப பார்த்தாலும் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பாருன்னெல்லாம் இல்லை, அவர் எப்பவும் மயில் தொகை சாத்தின் இருப்பாராம். முக்த சிகண்ட மண்டனா அப்படின்னு, முக்தஹா அப்படின்னு சொன்னா அப்படியே நம்மளை பிச்சேறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கான், அப்படி மனச கவரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறதாம். அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற மயில் தொகையை அலங்காரமாக உடையவர். அந்த மயில் தொகையையே மண்டனம் என்று சொன்னால் அலங்காரமாக உடைத்தானவராக இருந்துட்டு இருக்கார். கண்ணனுக்கு அலங்காரமாக இருந்துட்டு இருக்கு மயில் தொகை. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். மயில் தொகைக்கு அலங்காரத்துக்கு இது ஆச்சரியமா சொல்ற சுவாமி தேசிகன். யாதவோபியதயத்துல சொல்லச்சே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லி அவருக்கு கண்ணனுக்கு ஒரு ஒரு கோபியர் கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாராம். அந்த கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணறதுக்கு ஆசைப்படச்சே எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு தான் ஒரே ஒரு காரியம் பண்றாளாம். மீதி பேர்லாம் எல்லாம் பண்ணிட்டா, இவளுக்கு என்ன பண்றான்னா அந்த கண்ணனுக்கு ஒரு மயில் தொகையை வச்சு அதை பார்த்து ரசிச்சுருக்காளாம். அப்படியே கண் கொட்டாத கண்ணனையே பார்த்துட்டு இருக்காளாம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இத சொல்ற அனுஸ்ரவாணாமவதம் சபூதம் வர்ஹாவதம் சேன விபூஷயந்தி அதிவ்யயா சர்மதிருஷைவ கோபி சமாதி பாஜாம் அபஜத் சமாதி. அனுஸ்ரவாணாமவதம் சபூதி. பெருமாளுக்கு ஏதோ ஒரு சுசுரூஷை பண்ணணும்னு ஆசைப்படுறாளாம். எல்லாரும் காத்துட்டு இருக்கா. யசோத பிராட்டி யாரையும் விட மாட்டேன்றாளாம். பூனை தொழுவினில் புக்கு புழுதியளைந்த பொன்மேனி காணப்பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் வழிப்பர் மானத்தனையும் இலாதாயின் பின்ன காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நிவாராய். ஒரு அம்மாவா இருக்கிறவளுக்கு சந்தோஷம் எப்போன்னு கேட்டா அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுல. அந்த குழந்தைய குளிப்பாட்டி நன்னா இப்பெல்லாம் சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்டுறோம், அப்பெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நல்ல வாசன திரவியங்கள்லாம் போட்டு வெந்நீர் வச்சு குழந்தைய பார்த்து இந்த பக்கமா தடவி 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 குழந்தைய குளிப்பாட்டுறதுல அவ்வளவு சந்தோஷம் அம்மாவுக்கு. இந்த கண்ணனுக்கு நாம குளிப்பாட்டி விடுவோமே கண்ணனை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கோபியர்கள்லாம் கோபியர்களுக்கெல்லாம் சான்ஸே விட மாட்டேன்றாளாம் யசோத பிராட்டி. அவளே பார்த்து இது பண்ணிட்டு இருக்காளாம். நீ அழுக்கா இருந்து இந்த மாட்டு கொட்டாயில போய் அல்லாடிட்டு வந்து, ஏன்னா உன் உடம்பெல்லாம் பார்த்தா உடம்பு மொத்தம் அழுக்கா இருந்துன்னா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கா. அந்த காலத்துல பசங்கள்லாம் இந்த பவுடர் டப்பா வச்சுட்டு இருக்குங்க. அந்த பவுடர் டப்பா பவுடர் அதுக்கு பசங்க கையில ஆப்பிடுற மாதிரி இருந்துருச்சுனாக்கா அது மூடியும் கணக்கு திறந்து எடுத்துனாக்கா அந்த பவுடர் டப்பாவால உடம்பு மொத்தத்தையும் அப்படியே பவுடரா மாத்தின்றோம். ஃபேஸ் பவுடர் மோத உடம்பு மொத்தம் அப்படியே வெள்ளை வெளையில நாய் போட்டு ஹஹான்னு சிரிக்கும். அந்த அம்மாவுக்கு பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். என்ன இது பவுடர் எல்லாம் வீணா போயிடுச்சுன்றதையே நினைக்கவே மாட்டா. அப்போ இது குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கேன்றதை பார்த்து ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாளாம். அந்த மாதிரி நீ கொட்டாயில போய் மாட்டு கொட்டாயில போய் மாட்டோட மாடா இருந்து உடம்பெல்லாம் அழுக்கு அடைஞ்சு இருந்தியானா கூட எனக்கு பாக்கிறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். புழுதி அழைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் எனக்கு சந்தோஷம்.
அகிலும் கண்டார் பழிப்பர். அப்ப இப்படியே உற்று நான் அழுக்காடவே இருந்துருக்கேன், நான் குளிக்க வரல அப்படின்றான் கண்ணன். இல்ல இல்ல, ஊர்ல இருக்கவெல்லாம் வெய்வா, இப்படி ஒரு குழந்தைய வச்சிருந்துக்கே, இது குளிப்பாட்டாவது ஒன்று வச்சிருந்துக்கே, இந்த அண்ணா பளபளான்னு அப்படியே சொர்ண விக்கிரகமானட்டும், இந்த குழந்தைய குளிப்பாட்டி வைக்க வேணாமா, இப்படி ஒரு அம்மா இருப்பாளான்னு ஊர்லாம் வெய்வாளு, அதுக்காக உன்னை குளிப்பாடுறேன்டாப்பா அப்படின்னு சொல்லி. ஊரை பத்தி நமக்கு என்ன விசாரம்மா, உனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆகையெல்லாம் இப்படியே இருந்துடுறேன். நீ வேணும் ஒன்னு ஊரை பத்தி எல்லாம் நீ விசாரப்படாத, ஒருத்தர் சொல்றதுக்கோசரம் ஒரு காரியம் பண்ணுமான்னா இப்படின்னு கண்ணன் கேக்குறான். அதுக்கு சொல்றான், நாணத்தனையும் இல்லாத இன்ன பின்ன காணில் சிரிக்கும். ஊரை பத்தி விசாரப்படல, நீ ரொம்ப ஆசைப்படுற உன்னுடைய நப்பின் இருந்துட்டு இருக்காள், அவ உன்னை பார்த்தாள்னா ஐய என்ன சொல்லுவலாம். அப்போ நப்பின் காணில் சிரிக்கும், அவ சிரிப்பா, ஆகையில இப்படி இருந்தே ஏன்னா நன்னா இருக்காதுன்னு சொன்னாலாம். மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய், இப்படி சொல்லி 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 குழந்தைய கண்ணனை குளிப்பாட்ட விட்டுட்டோம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொருத்தர் நைத்தமா பண்ணிடுற, யாருக்கும் எந்த ஒரு கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு செயலுக்கு ஒருத்தருக்குமே ஒரு அவகாசமே இல்லாதபடி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்துட்டாளாம். அங்க ஒரு கோபி இருந்தாளாம், அந்த கோபி இவனுக்கு கண்ணனுக்கு ஒருத்தர் குளிப்பாட்டி விட்டா, ஒருத்தர் அலங்காரம் பண்ணி விட்டா, ஒருத்தர் நெத்திக்கிட்டு விட்டா, ஒருத்தர் இது பண்ணா, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. முடிச்ச பிற்பாடு அவன் அங்கேருந்து வராளாம். தனக்கு ஒரு சான்ஸும் இல்ல, தானே தானே ஒன்னு பண்ணணுமே நினைச்சாள். ஒன்னும் இல்லை, அங்க ஒரு சின்ன ஒரு மயில் தொகை ஒன்னு இருந்தான், அந்த மயில் தொகையிட்டு கண்ணன் தலைமுடியில சொருகினாளாம். இதுதான் பண்ணிருக்கான். அனுஸ்ரவாணாம் அவதம் சபூதம். அனுஸ்ரவம்னா வேதங்கள், வேதங்களுக்கெல்லாம் அவதம் சபூதம் அப்படின்னா நம்ம தலையில அணியக்கூடிய ஆபரணத்துக்கு அவதம்சம்னு பேரு. அந்த வேதங்களுக்கெல்லாம் தலையிலே அணியக்கூடிய உபனிஷத்துகளாலே நான்மறைகள் தேடி ஓடும் செல்வனாக திகழ்பவன் அந்த கண்ணன், அவனுக்கு போய் அனுஸ்ரவாணம் அவதம் சபூதம் பர்ஹாவதம் சேன விபூஷயந்தி. அந்த பர்ஹாவதம் சேன விபூஷயந்தி ஒரு மயில் தொகை எடுத்து தலையில சொருகர். அத சொருகின பிற்பாடு பார்த்தவன ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரொம்ப அழகா இருக்கான் கண்ணன். அந்த கண்ணனை பார்த்துட்டே இருக்காராம், அது அப்படியே அந்த அப்படியே கொள்ள கொண்டு போயிருக்கான், அந்த கண்ணாலேயே முழுங்கி விடுற மாதிரி பாக்குறாளாம் அந்த கோபி. அத பார்த்தா அவ மனசில் அப்படியே கண்ணனுடைய திருவுருவத்தை வாங்கிட்டாளாம். அதிவ்யா சர்ம திருஷைவ கோபி சமாதி பாஜாம் அபஜத் சமாதி. யமநீம பிராணாயாம பிரத்யாகாரம்னு சொல்லத்தே சமாதின்றது ஒரு எட்டாவது நிலை யோகத்துல. அந்த எட்டாவது நிலையில பெருமாள் தியானம் பண்ற, அந்த தியானம் பண்ணச்சே எட்டாவது நிலையில சாட்சாத்காரம் பண்றது. சாட்சாத்காரம்னாக்க அது அப்படியே நேர சேவிக்கிற மாதிரி மானசிகமான ஒரு பிரத்யக்ஷம். அந்த மானசிகமான பிரத்யக்ஷத்துக்கு யோகிகள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மானசிகமான பிரத்யக்ஷத்தை அடைந்தார்களோ அத ஒரு சின்ன ஒரு மயில் தொகையை எடுத்து அவருடைய தலையில சாத்தின மாத்திரத்தினாலேயே இவளுக்கு அந்த பிரத்யக்ஷம் வந்துருத்தான். அதுவும் இந்த கண்ணாலேயே, யோகிகளுக்கெல்லாம் கூட புறக்கண்ணால பெருமாளை சேவிக்க முடியல, அகக்கண்ணாலதான் அனுபவிக்க முடிஞ்சுது. இவ புறக்கண்ணாலேயே இந்த இடத்திலேயே பிராகிருதமான தேசத்திலேயே இந்த மாம்ச சக்ஷுசாலேயே சேவிச்சா. இதுக்கு காரணம் என்ன விசேஷம்னா, பர்ஹாவதம் சேன விபூஷயந்தி, அந்த மயில் தொகையே இந்த கண்ணனுக்கு சாத்தினத்தினாலையும் அந்த மயில் தொகையினுடைய இதான் அலங்காரத்தை இங்க சுவாமி சாதிக்கின்ற. ஹிருதி முக்தசி கண்ட மண்டனா முக்தசிகண்ட மண்டன. இப்படி நம்மளுடைய மனசை கவரக்கூடியதாக இருந்திருக்கிற மயில் தொகையே அழகாக அழகுபடுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய சேவசாச்சன் பெருமாள் தவறார். அடுத்தது இன்னொரு விஷயம், பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறான் அவர்.
மதனம் துறவல்லவங்கனா வதனம் போஜ திவாகரோ யுவாம் மதனா துறவல்லவங்கனா வதனம் போஜ திவாகரோ திவாகரோ திவாகரக இருந்திருக்கார் பெருமாள் சூரியனாக இருந்திருக்காராம் மதனாதுர அண்ணம் மேல இந்த கோபியர்கள்லாம் வைத்திருக்கிற ஒரு பாசம் பிரேம இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கார் இந்த மன்மதனுடைய அந்த கண்ணம் மேல இருக்கிற பிரேமையினால பீடிதர்களாக இந்த கோபியர்கள் மொத்த பேரும் இருந்திருக்காளாம் அவ அந்த கோபியர்களுக்கெல்லாம் அவளுக்களுடைய முகத்திற்கு விகாசம் பிரகாசம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிற சூரியனாக இருந்திருக்காராம் என்ன பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணஞ்சதே தியானமங்களம் ரகசி சம்விதோவாம் ஹிருதி ஸ்பிருஷா உஹகனோ மனஹ க்ஷோபயந்தி கண்ணனை சேவிக்கலைன்னாக்கா அவ மனசெல்லாம் அப்படியே அப்படியே கும்பி போயிடுறது அந்த மனசுல மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறது எண்ணத்தை வெளிப்படுத்துறது முகம்தான் நமக்கு ரொம்ப வேண்டியவாளா நமக்கு ரொம்ப பிரீத்தியானவா ஆத்துக்கு வந்தாள்னாக்கா வரச்சேயே ஒரு சந்தோஷம் ஏந்து போய் ஓடி வரவழிக்கிறோம் அந்த வரவேற்கச்சேயே நம்ம முகத்துல இருக்க நம்ம நம்மளுடைய மனசுல இருக்கிற சந்தோஷம் முகத்துல வெளிப்படுறது ஒருத்தர் வரக்கூடாதவா ஆத்துக்கு வந்துட்டாள்னாக்கா பெரிய துக்கம் நமக்கு அவ எப்படாப்பா போப்பரா வந்துட்டாளேன்றது அந்த நம்ம முகம் அதுவும் காண்பிச்சு கொடுத்துடுறதான் இந்த கோபியர்கள் மொத்த பேரும் கண்ணனிடத்துல அப்பேற்பட்ட பிரேமையோட இருந்திருக்கிறவா அந்த பிரேமையோட இருந்திருக்கிற கோபியர்களுக்கு கண்ணன் கணக்கு இல்லாத போயிட்டார் கண்ணனை பார்க்க முடியாத போயிடுத்து என்று சொன்னாக்க அப்போ அவளுடைய தாமரப்பூ போன்று இருக்கின்ற முகங்கள் முகம் அப்படியே கூம்பி போயிடுறதா மூடின்ற மாதிரி மூடி இருக்கிற தாமரம் ஆயிடுது பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணஞ்சதே தியான மங்களம் அப்படியே புன்சிரிப்போட கூட இருந்திருக்கிற அவருடைய திருமுக மண்டலம் அந்த பார்வை இருந்திருக்க பிரேமத்தோட பாக்குற பார்வை அந்த கோபியர்களை அவர் பார்த்தேன்னாக்கா ஒவ்வொரு கோபியர்களும் இவர் சமுதாயத்தை பாக்குறேன்ற எண்ணமே அவளுக்கு எல்லாம் கிடையாது அவ மொத்த பேருக்கும் எண்ணம் என்னன்னாக்கா தன்னைதான் பாக்குறேன் தன்னைதான் பாக்குறேன்னு ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கண்ணனுடைய ஒரு பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தன்மை அது யாரையான பெருமாளுடைய அனுகிரகம் நாம பாக்குறோம் பெருமாளை போய் சேவிக்கிறோம் இத்தனை லட்சோப லட்சம் ஜனங்கள்லாம் இருந்திருக்கு ஜனங்கள் நடுவில் நாம சேவிக்கச்சே பெருமாள் மொத்த ஜனங்களையும் தான் சேவிக்க பார்த்துருக்கேன்னு நம்ம புத்தி நமக்கு அந்த புத்தி வரல நம்மளதான் கட்டாட்சிக்கிறேன் நம்மளதான் கட்டாட்சிக்கிறேன்ற புத்தி நமக்கு வருது அந்த மாதிரிதான் கோபியர்களுக்கும் தங்களை தான் மாத்திரம் தங்களை மாத்திரம் தான் பாக்குறேன்ற ஒரு எண்ணம் ரகசி சம்விதோ வாஹ்ருதி ஸ்பிருஷாம் குஹகனோ மனஹ க்ஷோபயந்தி இது எல்லாம் எனக்கு இருந்துருக்கு இதெல்லாம் என்ன ஆறுதுன்னா நீ இல்லாத போயிட்டியானாக்கா இதெல்லாம் நினைச்சு 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 பார்த்தோம்னா என் மனசெல்லாம் அப்படியே இருண்டு போயிடுறது மனசு இருண்டு போயிடுதுன்னாக்கா முகம் கொம்பி போயிடுறதான் ஆகையாலதான் அந்த கண்ணனுடைய திருவடியே எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கலாம் சலசி யத்ரஜா சாரயன் பசூன் நளின சுந்தரம் நாததே பதம் சில திருணாங்குரை ஸ்ரீதத்தினாம் தலில தம்மனா பிராந்த கச்சதி நளின சுந்தரம் நாதத்தே பதம் உன்னுடைய திருவடி அத்தியாச்சரியமான திருவடியாக இருந்திருக்கு இது சலசி யத்ரஜா சாரயன் பசுன்னு திருவாயர்பாடியிலேருந்து பசுக்களை ஓட்டிண்டு அந்த காட்டுக்கு போறான் பிருந்தாவனத்துக்கு போறான் கண்ணன் அப்படி போகச்சே உன்னுடைய திருவடிய பாக்குறான் பார்த்த உடனே அவெல்லாம் மனசுக்கு அப்படியே கட்டமா போயிட்டுருது இங்க வேணா இப்படி இருந்துருக்கு நன்னா இருக்கு தெருவெல்லாம் அங்க போனா கொஞ்ச தூரம் போனா காட்டுல போனாக்க காட்டுல முள்ளும் கல்லும் குத்துமே இந்த கண்ணனுடைய கால திருவடிய அப்படின்னு சில திருநாங்குரை சீத தீ சீத தீ தின
கண்ணனுக்கு கால் வலிக்குமேன்னு இவள்லாம் நினைக்கிறாளாம். கலிலதாம் மனகாந்த கச்சதி, இத நினைக்கிறா, நினைச்ச மாத்திரத்தினால மனசு வேதனைப்படுறது, முகம்லாம் அப்படியே கூம்பி போயிடுறதான். அந்த கண்ணன் திரும்பி வருவான். அந்த திரும்பி வரத பார்த்த உடனே இவளுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறதான். கூம்பின மனசை இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கல, இங்க சாதிக்கிறது விகசிதமான திருமுகத்தை சொல்ற. மதநாதுர வல்லவங்கனா வதனம் போஜ திவாகரஹாம், வதனம் போஜ திவாகரஹாம். அந்த கோபியர்களுடைய முகமாகிற ஒரு தாமர புஷ்பத்துக்கு திவாகரனாக சூரியனாக எழுந்தருளி இருக்கிறார் கண்ணன். சூரியனுக்கு ஒரு விசேஷம், சூரியனை பார்த்த உடனே தாமர புஷ்பம் மொத்தம் மலர்ந்து போயிடும். ஆகையல்ல வதனம் போஜ திவாகரனாக இருந்திருக்கார் அவர். கண்ணன் சாயங்காலம் திரும்பி வரேறான். திரும்பி வரத்த பெரியாழ்வார் மங்களாசாசனம் போன்றார். வலங்காதின் மேல் தோன்றி பூவணிந்து மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை திலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு இங்குழல் வாய் மடுத்தூதியூதி அலங்காரத்தால் வரும் மாயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் வெள்வளை கழன்றும் மெய்மெலிகின்றதே. கண்ணன் வர அழக பார்க்கிறாளாம் கோப்பியர்கள்லாம். வலங்காதின் மேல் தோன்றி பூவணிந்து, காதுல பூணிஞ்சிருக்க, காதுல பூ வச்சுக்கிறது. பெண்கள்லாம் தலையில பூவை சுடிப்பா, இவ புருஷாலா இருந்துருக்கவா காதுல பூவை வச்சுப்பாளாம். இது மேல் தோன்றி பூன்னு ஒரு பூ, அந்த பூவை அணிந்து மல்லிகை வனமாலை மௌவல் மாலை கழுத்துல மாலை எல்லாம் போட்டுருக்கான். ஒரு கையில் மல்லிப்பூ வனமாலை இதெல்லாம் போலிங்கரத்தால் குழல் தாழ விட்டு தீங்குழல் வாய்மொடுத்து ஊதி. கண்ணன் அப்படி ஒரு மெல்லிசான ஒரு குரல்ல அந்த குழலை ஊதிண்டு வரையறான். இது எதுக்குன்னா, இது ஒரு சங்கேதம். அந்தந்த பசுக்கு உங்க இங்க வந்துடுத்து, உங்க வீடு வந்துடுத்து, இந்த இடத்துக்கு நீ போலாம், நீங்க போலான்ற மாதிரி அந்த பசுக்கு மாத்திரம் தெரியற ஒரு சங்கேதத்தினால அந்த குழல ஊதிண்டு வரையறான். இப்படி ஊதி அலங்காரத்தால் வரும் மாயப்பிள்ளை அழகு கண்டு, இப்படிப்பட்ட அலங்காரத்தோட வர ஒரு ஆயர் மகனுடைய அழக பார்த்து என் மகளாசை பட்டு, அவளுடைய மகள், இது ஒரு தாய்ப்பாசம், இவள் ஆசைப்படுவதாக இருந்திருக்கான். இந்த கன்னியர்கள்லாம் கண்ணன் விஷயத்துல காமுறுகிறவர்கள். எப்படி கண்ணன் வர, சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிறை இனம் மேள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண்ணோக்கி கண்டாள் அது கண்டு ஊர் ஒன்று உணர்கின்றதே. கையில காட்டுக்கு போச்சு, சில சில சாதனங்கள்லாம் எடுத்துன்னு போவார். காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்துருக்கோம் இல்லையோ, அதுக்கு ஒரு உரியில கட்டி சாதம் கட்டி எடுத்துன்னு போற உரி ஒண்ணு, அப்புறமா அது ஒரு வில்லு ஒண்ணு அம்பு ஒண்ணு விளையாடுறதுக்கோசரம், அது போச்சுனாக்கா இந்த செண்டுகோல்னு ஒரு கோல் இருந்துருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு இந்த கும்பல்லாம் எடுத்துட்டு வர, இது எல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் ஆயாசமா காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாடி விளையாட்டு கடைசியில ஆயாசமா திரும்பி வரைய, ஆயாசமா திரும்பி வரச்சே அப்ப என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் தோட நின்று கொடுத்து விடுறான். தம் மேல போட்டுருக்கிற உத்திரியத்தை கூட அவள்கிட்ட கொடுத்துட்டேறான். மேலாடையும் தோழன்மார் கொண்டோட
ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி, அப்படி ஒரு கையால அவருடைய தோழன் ஃப்ரெண்டு இருக்க, அவ தோள் மேல அப்படி ஒரு கைய போட்டு மொத்தம் அவன் மேலேயே மொத்த பலவும் சாஞ்சிட்டு நடந்து வரையறான். இவ அவர் வரே வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள். இந்த பல பல பலன்னு இருக்கிற திவ்ய மங்கள விக்கிரகம், மஞ்சள் அந்த புழுதி அழிந்ததாக இருந்திருக்கிறது, இதெல்லாம் அழகூட்டுவதாக இருந்திருக்கு. அந்த ஆச்சரியமான வடிவு கொண்டார் சௌந்தர்யம், அது வந்து அது லாவண்யம் என்று சொல்றது. லாவண்யம்னு ஒவ்வொன்னையும் இது சமுதாய சோபை பிரத்யங்க சோபைன்னு சொல்ற, இந்த பிரத்யங்க சோபை சமுதாய சோபை இதெல்லாம் பார்த்தவா கண்ணனிடத்திலேயே மனச அப்படியே கொடுத்துடுறாளாம். ஆகையால அவளுக்கு அவளுடைய முகத்துக்கு விகாசம் ஏற்படணும்னாக்க அண்ணனை பார்த்தாதான் விகாசம் ஏற்படுறது. அந்த கண்ணன் சூரியன் மாதிரி இருந்துருக்கு, அவ முகங்கள்லாம் வந்து தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்குனாக்க அப்பேற்பட்டவர் அனுபவிச்சார். அவருக்கு மதனாதுர வல்லவங்கனா வதனம் போஜ திவாகர, அது கோபியருக்கு மாத்திரமில்ல, இது சுவாமி தேசிகனுக்கு. சுவாமி தேசிகனும் கோபியர்கள் மாதிரி கண்ணனை ஒரு க்ஷணம் நினைக்காத போயிட்டாருன்னா அவருடைய முகம் வாடி போயிடுறதும், அந்த கண்ணனுடைய சேவை கிடைக்கலன்னாக்கா அவருடைய முகம் வாடி போயிடுமா. அந்த கண்ணனுடைய சேவை கிடைச்ச உடனே அகிலா நவலோகையாமி காலான்னு எல்லா காலத்திலயும் அவரையே பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்ற இவருடைய திருவமுக மண்டலத்துக்கு ஒரு விகாசம் ஏற்படுறதும், இப்படிப்பட்டவராக இருந்திருக்கார். இப்படி சந்தோஷமாக ஆவிர்வவித்த அவலோகையாமின்னு சொன்னபடினால அவருடைய பார்க்கறதுனால இவருடைய திருமுக மண்டலமும் சுவாமி தேசிகனுடைய திருமுக மண்டலமும் தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு, அது அப்படியே மலர்ந்து இருக்கிறதா இந்த கண்ணனை சேவிச்சதுனால. ஏஷகா அப்படின்னு சொல்ற, ஏஷகா அப்படின்னா இங்க பக்கத்துல இருக்கிறவர் பார்த்து சொல்ற மாதிரி சொல்ற, மமைஷ செல்பினா ஏஷகா. இந்த கண்ணனானவர் இவர் எப்படிப்பட்டவர், அனிபேஷ நிஷேவணியமோ அஜகத்யௌவனமாவிரஸ்து சித்தே. இவர் ஏற்கனவே பிரார்த்திச்சு ஒரு நிமிஷம் அவகாசம், அந்த இமை கொட்டுற காலம் கூட அந்த கண்ணனுடைய தரிசனம் இல்லாமல் போகக்கூடாது, அந்த காலத்திலயும் எல்லா சமயத்திலயும் இமை கொட்டு கூட இல்லாமல் நான் கண்ணனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர். அவர் ஆசைப்பட்ட மாதிரி இவருக்கு எதிர சேவை சாய்க்கிறார். இந்த சேவை சாய்த்த உடனே ஏகா அங்க பக்கத்துல இருக்கிற கண்ணனானவன் அப்படின்னு, அது அதி சௌமியமான ஒரு விக்கிரகத்தோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட யுவாவாக சேவை சாதிக்கிறார் அவர். அவர் அந்த பார்த்தசாரதி எல்லாம் சேவை சாய்க்கல, அதெல்லாம் எத்தனையோ நாள் கழிச்சு சேவை சாய்க்கிறது. இவர் யுவாவாக இருந்திருக்கிற சேவை சாய்க்கிற கண்ணன், இந்த கண்ணனை ஹதயத்துல எழுந்திருக்க, ஆகையாலதான் ஏஷகா, இது அத்தியந்த சமீபத்துல இருக்கிறவாளதான் இவன்னு சொல்லுவோம், தூரம் இருக்கிறவாள அவன்னு சொல்லுவோம், இடைப்பட்ட தூரத்துல இருக்கிறவன உவன்னு சொல்லுவோம். இங்க ஏஷகான்னு சொல்லி சொல்லச்சு தன்னுடைய மனசுலயே இருக்கிறதுனால, மனசுக்கு கிட்டக்கவே இருக்கிறதுனால, மனசுலயே இருக்கிறதுனால ஏஷகா என்று சொல்ற இவர். இந்த கண்ணன் மம ஹிருதி, என்னுடைய அதிசஞ்சலமாக இருந்திருக்கிற மனசுல கேன செல்பினா லிகிதா, ஹிருதி கேன செல்பினா, யாரோ ஒரு செல்பினானே லிகிதா எழுதப்பட்டான். எப்படிப்பட்ட கண்ணன், அவன் தாமர அதாவது தலையில மயில் தோகைய அலங்காரமாக உடைய கண்ணன், கோபியர்களுக்கெல்லாம் கோபியர்களுடைய முகத்துக்கு விகாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற சூரியனை போல ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தோடைய கண்ணன், என் மனசுல யாரோ ஒரு சிற்பியினாலே எழுதப்பட்டான் என்று சொன்னார். என் மனசை விட்டு போறதே இல்லை. மம ஹிருதி கேன செல்பினா லிகிதா அப்படின்னு, கேன லிகிதா அப்படின்னு ஒரு தம் பிரம்மா, அதுக்கு கஹா பிரம்மா அஹா விஷ்ணு, இது பசங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு லெட்டர் ஒன் லெட்டர் வேர்ட்ஸ் இதை சொல்லி சொல்றது. கஹான்னாக்கா பிரம்மான்னு பேரு, கஹா அஹான்னா விஷ்ணுன்னு பேருன்னு சொல்லி சொல்லி கொடுக்கறது சின்ன வயசுல வரைச்சு ஆரம்பத்துல. இப்ப கஹா அப்படின்னா
கஹகவுகே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மூன்றாம் வேற்றுமை கேன. கேன லிகிதஹா, கேனன்னா பிரம்மாவனாலே லிகிதஹா எழுதப்பட்டானோ என்று சொல்லலாமோ? சொல்ல முடியாது. ஏன்னா அது கேன லிகிதஹான பிரம்மாவால இவருடைய மனசு சஞ்சலமாக இருந்துருக்குது. எழுதுறதுக்கு கூடிய உண்டான பித்தி இருந்துருக்கு, சுவர் ஸ்திரமாக இருக்கணும், அது இல்லை எழுதலை. சரி, கேன லிகிதஹா அப்படின்னா இவர் மனசுல எழுதணும்னாக்க சஞ்சலமான இடத்துலயும் அழியாததாக இருந்துருக்கிற ஒரு சித்திரத்தை எழுதணும்னாக்க அது கேன பெருமாளால தான் முடியுமா? அந்த பெருமாளுக்கு கஹான்னு ஒரு திருநாமம் சஹசிரநாமத்துல சொல்லப்படுகிறது. என்ன ஏகோனைக சவ கஹ்கிம் அப்படின்னு, ஏகா அநேகா எல்லாம் பேர் இருந்துருக்கு, அதுல கஹா அப்படின்றதும் ஒரு பேரா. அந்த கஹா அப்படின்னு சொன்னாக்க பிரகாசமானவர் அப்படின்னு அர்த்தம். அவருக்காட்டிலும் பிரகாசம் வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பிரகாசத்தோடு இருந்திருக்கிற அந்த பெருமாளாலேயே எழுதப்பட்டவராக இருந்திருக்கார் என்று சொல்ற. இதுக்கு தேவநாயக பஞ்சாசத்துல, தேவநாயக பஞ்சாசத்தை சுவாமி எழுதுற, சுவாமி சாதிக்கச்சு தான் எழுதினது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன, அவர் தானே எழுதியிருக்க, இவர் எப்படி தான் எழுதலை அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. விஸ்ராணயன் மம விசேஷ விதாமனிஞ்சாம் அந்தர்வதிங்கிர மகிந்திரபுராதிராஜாம் தவ்யஸ்தவ பிரயயதீவ தபோதனோக்தம் ஸ்தோதேதி ச த்வதபிதானமவந்தயத்வம். மகர்ஷி வியாசர் சஹசிரநாமம் பண்ணிருக்கார். சஹசிரநாமத்துல ஸ்தவ்யா, ஸ்தவப்ரியா, ஸ்தோதா அப்படின்னு எல்லாம் ஒரு அவருக்கு பெயர் பண்ணிருக்கார். ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், இந்த பெருமாளை காட்டிலும் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவா வேற யாரும் கிடையாது. அங்கால ஸ்தவ்யான்னு சொல்றதுனால ஒன்னும் தப்பில்லை. ஸ்தவப்ரியா ஸ்தோத்திரம் பண்ண ரொம்ப சந்தோஷம் அடைவேறாம் பெருமாள், அதையால ஸ்தவப்ரியன்னு சொல்லிட்டார். ஸ்தோதான்னு சொல்லச்சு ஸ்தோத்திரம் பண்றவர்னு சொன்னா தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிண்டா அவளை என்ன சொல்லுவா? நமக்கே தெரியும், அவன் ஒரு பைத்தியம்டா, தன்னை தானே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான்னு சொல்லி. என் உபன்யாசம் நன்னா இருக்குன்னு நானே சொல்லியிருந்தேன்னாக்க, அப்ப சொல்லச்சே என்ன பண்ணுவோம், ஓஹோ இவருக்கு சுவாமிக்கு ரொம்ப கர்வம் போடுறதுக்கு வேற யாரும் சொல்ல மாட்டா, அதில் தானேவாவது நன்னா இருக்குன்னு சொல்லிக்கிட்டோமேன்றதுக்கோசரம் அவர் சொல்லிக்கிறேன் நினைச்சுப்பா எல்லாரும் மீதிப்பே. அந்த மாதிரி ஸ்தோத்தான்னு சொன்னா பெருமாளையும் தானே ஸ்தோத்திரம் பண்றவர்னு நினைச்சுட்டாக்க, அப்ப அந்த பேர் எப்படி எடுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அவர் ஸ்தோத்திரம் பண்ணலையே, தான் ஸ்தோத்திரம் பண்ணல, பெருமாள் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துல புகுந்து அந்த தேவநாதனை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார். அப்போ தேவநாதன் சாதிக்க, அப்ப சுவாமி தேசிகன் சாதிக்கிறது எதுவா இருந்தாலும் அது தேவநாதன் சொன்னதுதான், தானே சொன்னது இல்லையா? ஆகையால மகர்ஷியினுடைய வார்த்தை எப்பவும் பொய்யாகாது. அந்த மகர்ஷியினுடைய வார்த்தை பொய்யாகாத போகணும்னாக்க உனக்கு ஸ்தோதான்ற ஒரு பேர் இருக்க, அந்த ஸ்தோதான்ற பேரை என் மனசுக்குள்ள நீ உட்காந்துண்டு நீ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக நீ பண்ணையானாக்க மகர்ஷியனுடைய வார்த்தை பொய்க்காத போயிடும். அதுக்காகவாவது என் மனசுல எழுந்தருள் இருந்து நீயே சொல்லவனும் இந்த ஸ்தோத்திரத்தைன்னு சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரியாக லிகித கேன மமகிஷ சில்பினா, வேற யாரோ எழுதல, நீயே என் மனசுல அதிசஞ்சலமான மனசுல நிரந்தரமான உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எழுதி அதையே தியானம் பண்ணி என்னை விட்டு அகலாமல் இருக்கும்படியாக நீ பண்ணிருக்க, என்ன ஆச்சரியம் இது என்று இது பெருமாளிடத்துல கண்ணனிடத்துல தன்னுடைய நிலையை சொல்லுகின்றார். சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கின்றார் சுவாமி. அதுல பெருமாள் தான் பண்றார் எல்லாம், லோகத்தை மொத்தம் சிருஷ்டி பண்றதெல்லாம் பெருமாள் தான் பண்றார் அப்படின்னா. காரியாசைகலீநகம்சமிதுனாஸ்ரோதோ வஹாமாலினி பாதாஸ்தமபிதோ நிஷன்னஹரிணா கௌரி குரோஃ பாவனாஹ சாகாலம்பிதவல்கலஸ்ய சதரோஹ நிர்மாதுமிச்சாம்யஸஹ ஸ்ருங்கே கிருஷ்ண மிருகஸ்ய வாமநயனம் கண்டூயமானம் மிருகீ. சாக்குந்தளத்துல ஒரு ஸ்லோகம்,
அந்த சாக்குந்தளத்துல இருக்கிற ஸ்லோகத்துல அந்த சகுந்தலைய போய் பார்த்துட்டு அவ எப்படி இருக்கான்றத ஒரு சித்திரமா வரையணும்னு சொல்லி துஷ்யந்த பிரயத்தனப்படுறான். பிரயத்தனப்படுறானே தவிர அவனால பண்ணி முடியல, அவனால எழுதி பண்றதுக்கு முடியலையாம். ஆனா சுவாமி தேசிகன் சுமால சித்திரத்தை எழுதுற எப்படின்னு பாருங்க. மயஸ்த்வஷ்டான்யோ வா விபுல மகிமா விஸ்வஸ்ரகபை வா ஸ்வசக்த்யா இதம் சித்திரம் கிமபி ந விதாதும் க்ரதமுகாம் அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சில்பி ச பகவான் ஸ்வயம் பத்மஜானிஹி வியலிகதிக சித்திரம் ஸ்வவிஷயம். இந்த சித்திரத்தை வெளிகத்து எழுதினார் யாரு? ஸ்வவிஷயம் சித்திரம், எம்பெருமான் விஷயமான சித்திரத்தை எழுதினார். இந்த சித்திரத்தை எழுதினது யாராக இருக்க முடியும்னா, மயஹத்வஷ்டா அசுரர்களை சிற்பியாக இருந்திருக்கிற மயனோ தேவர்களுடைய சிற்பியாக இருந்திருக்கிற துவஷ்டாவோ யார் அவள்லாம் எழுதல. இல்ல இவாளை காட்டிலும் பெரிய மகிமையை உடையவராக இருந்திருக்கிற பிரம்மா எழுதினேர்னாக்கா அப்படின்னா அவரை கூட எழுத முடியாது அப்படின்னார். அப்போ அகண்ட பிரம்மாண்ட பிரதமதர சிற்பி, அகண்டமாக இருந்திருக்கிற பிரம்மாண்டத்துக்கு முதல் சிற்பியாக இருந்திருக்கிற சிருஷ்டி பண்ணவராக இருந்திருக்கிற பெருமாளே தான். ஸ்வயம் பத்மாஜானிகி பெரிய பிராட்டியாரோடு கூடி இருந்திருக்கிற பெருமாள் தான் வெலிகத்து இதை எழுதினார், இந்த சித்திரத்தை எழுதினார் என்று சாதிக்கின்றார். அப்படி பெருமாளே எழுதினது, அதுவும் தேசிகனுடைய திருவுள்ளத்துல எழுதின சித்திரம். அந்த சித்திரத்தை தியானம் பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். ஹிருதிமுக்தசிகண்ட மண்டனிதேனமைஷில்பினா மதனாதுரவல்லவங்கன வதனம் போஜதிவாகரோ யுவா மகசே மகிதாய மௌளினா வினதே நஞ்சலி மஞ்சனத்விஷே கலையாமி விமுக்த வல்லவி வலையா பாஷித மஞ்சு வேணவே. இந்த எம்பெருமான ஒரு தேஜஸாக தியானம் பண்ற தன்னுடைய மனசுல இருந்திருக்கு. எப்படி தேசிகருடைய ஹிருதயத்துல கண்ணன் ஒரு சித்திரத்தை எழுதி ஒரு அம்சத்திலையும் குறவில்லாமல் இருந்திருக்க, இது என்ன ஒவ்வொரு விஷயத்துல ஒரு சித்திரம் எழுதுறதுன்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த சித்திரமே பேசும். அந்த முகத்துல பார்த்தோம்னா, அந்த சித்திரத்துல பார்த்தோம்னாக்க இது சந்தோஷமா இருந்திருக்கிறது, துக்கமா இருந்திருக்கிறது, எல்லாத்தையும் வெளிப்படுத்த சாமர்த்தியம் அந்த சித்திரத்துக்கு இருந்திருக்கு. அந்த எம்பெருமானுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை, அதுவும் கண்ணனாக எழுந்தருள் இருந்திருக்கிற விக்கிரகத்தை, அந்த கோபியர்களுக்கு பௌக்கியமாக இருந்திருக்கிற கண்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை வேற யாராலும் எழுத முடியாது. அந்த சித்திரத்தை அவரே இவருடைய மனசுல எழுதினார். சந்தோஷமாக இருந்திருக்க மறப்பற என்னுள்ளே முன்னினான் தன்னை அப்படியே அவரை மறவாமல் எழுந்தருளி இருந்திருக்கும்படியான ஒரு பெரிய மகோபகாரம் பண்ணிருக்க, அந்த மகோபகாரத்தை நினைச்சு அவர் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்காரேன்னு நினைச்சு அவருக்கு கை கூப்பி வணங்குறாராம். சரி, இது பிரத்யுபகாரமா? இப்படிப்பட்ட உபகாரம் பண்ணதுக்கு இது பிரத்யுபகாரமா? கை கூப்பிட்டாக்கா சரியா போயிடுதா கேட்ட, இது ஆகவே ஆகாதான். என்ன ஆச்சாரியர்கள் விஷயத்துல சொல்ற, போற்றி யுகப்போதும் புந்தியில் கொள்வதும் சற்றல்லவோ என்று சொல்லுகின்றார். அவ பண்ண உபகாரத்துக்கு இது பிரத்யுபகாரமாக ஆயிடாது. அவளிடத்துல இருக்கிற பக்தியை வெளிப்படுத்துறதுல ஒரு சின்ன சாதனமாக தான் இது இருந்துருக்கு, வேற ஒன்னும் இல்லை என்று சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமான் விஷயத்துல தான் நினைக்கிறது, அவர் தன்னுடைய மனசுல அப்படி சித்திரமாக எழுந்தருளி இருக்கிறது, அவரே வந்து எழுந்தருளி இருக்கும்படியாக பண்ணின ஒரு விசேஷத்துக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கை கூப்பும். அது பிரதிபகாரமாக இல்லாட்டா கூட இப்படி பண்ண ஒருக்கு அந்த பகவத் விஷயத்த மனசுல நினைச்சுண்டு அதுக்கு ஒரு பிரீதி பாத்திரமாக ஆனத நம்மளுடைய பாக்கியத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கை கூப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அந்த கை கூப்பறது தான் இது. இந்த ஸ்லோகத்துல சொல்றார் மகிதாய என்று சொல்றார், கொண்டாடப்பட்ட
யாரு பிரம்மாஜி தேவைகள்னால் தேவர்கள்னாலே எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணவராக இருந்துருக்கார் அப்படின்னா, எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுன்றது எப்ப ஸ்தோத்திரம் பண்ணா எப்ப கிடைக்கும், ஒருத்த ஊருக்கு போயிட்டே இருக்கா கிளம்பிட்டே இருக்கா நாழி ஆயிடுச்சு, அப்ப போய் உம்ம மாதிரி யாரும் கிடையாது, நீர் தான் எனக்கு உபகாரம் பண்ணணும்னு வந்தா, ஓய் உங்களுக்கு வேற வேலை இல்லை, நீர் அப்புறம் பாரு சுவாமி, இப்ப பாக்காது என்னண்ட வராதுன்னா, அந்த புறத்துல ஆறாம நிதானமா உட்காந்துட்டு இருக்கச்சே அப்ப ஸ்தோத்திரம் பண்ணாக்க அப்ப சந்தோஷம் பண்ணுவான். அந்த மாதிரி இவ தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளாம், எப்ப ஸ்தோத்திரம் பண்றான்னா கண்ணன் தேசிகனுடைய திருவுள்ளத்துல குடிகொண்டு இருந்துருக்கேன், இப்போ இப்போ ஸ்தோத்திரம் பண்ணா நமக்கு எல்லா காரிய சித்தியும் ஏற்பட்டுடும் தீர்மானம் பண்ணிட்டாளாம். அந்த தேசிகனுடைய திருவுள்ளத்துல கண்ணன் உட்கார்ந்து இருக்கச்சே தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றா, மகசே மகிதாய, அவ ஸ்தோத்திரம் பண்றா, ஸ்தோத்திரம் பண்ணச்சே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கு. அவர் நெற்றியுள் நின்றெண்ணையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றாயும் கற்றை துழாய் முடி போல கண்ணபிரானை தொழுவார், கண்ணபிரானை தொழுவார். யாரெல்லாம் தொழுவார், ஒற்றை பிரயணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்றை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளான். இப்படி எம்பெருமான் அதாவது பெருமாள் ஆழ்வாருடைய சிரசில எழுந்தருள் இருக்கச்சே தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றன்ற, ஆழ்வார்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் சுவாமி தேசிகனுக்கு. சுவாமி தேசிகனுடைய மனசுல அவர் நிரந்தரமான ஒரு ஓவியமாக எழுந்தருள் இருந்துருக்கச்சே தேவதைகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஸ்தோத்திரம் பண்றது ஸ்திரீமான ஸ்தோத்திரம், மகசே மகிதாய மௌளினா, மௌளினா மகிதாய தலைவணங்கிற, அது தலைவணங்கி அவரால் கொண்டாட தகுந்த ஜெகத் உலகத்தாராலே பூஜிக்கப்பட்டவராக இருந்திருக்கிறேன். அஞ்சனத்விஷே, அஞ்சனத்விஷே இவர் எப்படிப்பட்டவராக சேவை சாய்க்கிறார்ன்றத பார்க்கணும். அஞ்சனம்னா மெய், மெய்யனுடைய காந்தி போல காந்தியை உடைத்தானவராக இருந்திருக்கார். ஏற்கனவே சூரியனை சொல்லி திவாகரோ யுவான் அவர் திவாகரன் என்று சொல்லிட்டார். அப்போ யாரு சூரியனாக இருந்திருக்க, மதனாங்குற மதனாதுர வல்லானா வல்லவாங்கனா வதனாம்போஜ திவாகரஹா என்று சொன்னார். சூரியனாக இருந்திருக்கார் சொன்னா அப்படியே சுட்டு எரிச்சிருவே சூரியன், அப்படிப்பட்ட பிரகாசத்தோட சூரியன் மாதிரி இருக்காரா அப்படின்னா அந்த மாதிரி இல்லையா, குரூரமா இல்லையா, சூரியன் மாதிரி குரூரமா இல்லாமல் அஞ்சனத்விஷே மையினுடைய காந்தி போல காந்தியை உடைத்தானவராக இருந்துருக்கார். அந்த மையிட்டுண்டமான கண்ணுக்கு சுகமாக இருந்துருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய காந்தி ஆசிரிதாளுக்கெல்லாம் நல்ல குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும், இது சியாமளமானதாக இருந்துருக்கும்னா கருமையாக இருக்கும்னா குளிர்ச்சியை நிழலை கொடுப்பதாக இருந்துருக்கும், இது சுட்டரிக்கிறதாக இருக்காது. அஞ்சனத்விழே விமுக்த வல்லமீ வலயா பாஷித மஞ்சு வேணவே, விமுக்த வல்லமீ வலயா பாஷித மஞ்சு வேணவே. இந்த திருவாயர் பாடியில இருந்திருக்கிற ஆயர் குலத்து சிறுமிகள் எல்லோருமே அந்த கண்ணனுடைய புல்லாங்குழல்ல ஈடுபட்டவர்கள், அந்த புல்லாங்குழல்னால பிச்சேல் போனவர்கள், என்ன பண்றோம் என்னன்னு தெரியாத போனவர்கள் அவர்கள்லாம். அவள்லாம் புல்லாங்குழல் எடுத்து இவர் ஊதி நேர்னாக்க அவ கையில போட்டு இருக்கிற வளையல்னால தாளம் போடுவாளாம், தாளம் இந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி அவர் புல்லாங்குழலை ஊதுவேறாம். ஏற்கனவே நந்தபவனே நாகஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்று சொன்னார், நந்த பவனத்துல நவநீத நாட்டியம் ஆடுபவராக இருந்தவர்கள் இருந்திருக்கார். அங்க அவள் யசோத பிராட்டி தயிர் கடையிறா, தயிர் கடையினுடைய ஒரு சப்தத்துக்கு ஏற்ப இவர் நாட்டியம் ஆடினர் என்று சொன்னோம். இப்ப இவர் புல்லாங்குழல் ஊதுறதும் எப்படி கேட்டப்பனாக்க அந்த லோக்கத்தில் அந்த திருவாயர் பாடியில் இருந்திருக்கிற கோபியர்களுடைய அந்த கை வளையல், அந்த வளையலினுடைய ஓசை
அந்த ஓசைக்கு தகுந்த மாதிரியாக இருந்திருக்காளாம். விமுக்த வல்லவி வலையா பாஷித மஞ்சு வேணவே. வல்லவி அப்படின்றதுனால கோபிகள், கோபிகளுக்கு சொல்லச்சே ராகவோர்ஹதி வைதேகியும் தஞ்சேயம் அசிதேக்ஷணான்னு ராமபிரானுக்கு சக்கரவர்த்திக்கு திருமகனுக்கு ஏற்றவன், அதாவது சீதா பிராட்டியை பெறுவதற்கு ராமன் ஏற்றவனாக இருந்திருக்கான். அதாவது சீதா பிராட்டியை வசத்தியா சொல்ற அந்த மாதிரி கண்ணனிடத்துல பிரீத்தி வச்சு கோபியர்களை வசத்தியா சொல்லி அந்த கோபியர்கள் கிடைக்கிறது கண்ணனுக்கு பாக்கியமா. ஆகையால ஸ்ருத்வா குணன் புவன சுந்தர ருக்மணி தேவி பிராமணனிடத்துல சந்தேசத்தை சொல்லி அனுப்பிச்சா, உன்னுடைய குணங்கள் எல்லாம் கேட்டு உன்னையே நான் கண்ணனும் ருக்மணியும் ஏற்கனவே பார்த்தவா இல்லை, ஆனா பார்க்காட்டா கூட கண்ணனுடைய குணான் அப்படின்னு சொல்லச்சே அவனுடைய ரூபம் திவ்யமங்கள, அதாவது திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை. அது தவிர அவனுடைய குணங்கள் வீரியம் பராக்கிரமம் வாத்சல்யம் மாதுரியம் காம்பீரியம் இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இப்படி மொத்தத்தையும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சந்தோஷத்தை அடையிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இவாள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னு, வல்ல விமுக்த வல்லவி வலையா பாஷித்த மஞ்ச வேணும். விமுக்த வல்லவி இவ கண்ணனிடத்திலேயே முழுக்க முழுக்க தன்னுடைய மனச மொத்தம் வச்சவாளாம். அதுவும் கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது ஒரு யுவதி தன்னுடைய கணவனுக்கு பரிச்சரியை பண்ணிட்டு இருப்பாளாம், அப்படியே விட்டுட்டு பாதியில சாதம் போட்டுட்டே இருக்கே பாதி சாதம் போட்டு குழல் ஒண்ணு ஒண்ணு ஓடி வந்துருவாளாம். இன்னொரு யுவதி இன்னொரு திருவாயிற்பாடியில இருந்துருக்கிற கோபி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பா, அதையும் மறந்து பால் கொடுத்துட்டு குழந்தையும் விட்டுட்டு ஓடி வந்துருவா. இன்னொத்தி மாமனார் மாமியாருக்கு பரிச்சரியா பண்ணிட்டு இருப்பான், அதையும் மறந்து அப்படியே ஓடி வந்துருவாளாம். இப்படியெல்லாம் கண்ணனிடத்துல ஒரு பிரீத்தியை வச்சவளாக இருந்துட்டு இருக்கிற அவளுக்கு அவ எதிர வந்து அவ கைய தாளம் போட்டாள்னாக்கா அந்த வளையல் ஓசைக்கு தகுந்த மாதிரியாக இவர் புல்லாங்குழல ஓதுருவார். விமுக்த வல்லவி வலையா பாஷித மஞ்சு பேணவே. ஹஸ்தாபரணங்களாலே ஆபாஷணம் ஆபாஷித பாஷணம் பண்ணப்பட்டது அப்படின்னா அந்த அதோட பேசுறதுன்னு இவரிடத்துல பேசுறதுன்னாக்க அந்த வாத்தியம் பேசுறது தவுல் பேசுறது அப்படின்னா தவுல் பேசுமான்னா பேசாது, அப்படிப்பட்ட ஒரு அனுகரணம் பண்றது அதோட பின்தொடர்றது அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி வாத்தியம் வாசிக்கிறது இப்படி புல்லாங்குழல் ஊசுற மஞ்சு. அதனால ரொம்ப அழகாக இருந்திருக்கிற மனசு ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிற வேணு, வேணு புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலை உடைய கண்ணனின் பொருட்டு அப்படின்னார். ஓ யமுனையின் தடையில் யமுனா தடத்துல ராசோத்சவம்னு சொல்றது ராசக்கிரீடை பண்றது. அந்த ராசக்கிரீடையில நடக்கச்சே கண்ணன் புல்லாங்குழலை எடுத்து ஊதுவே, அந்த புல்லாங்குழலை எடுத்து ஊதச்சே அந்த மொத்த பேரும் இவாள்லாம் கண்ணனையே பார்த்துட்டு இருப்பாளாம். இப்படி ஒரு நிலை. இத ஆச்சரியமாக சொல்லுகின்ற ததவாபிதயத்திலையும் சரி பாகவதத்திலையும் சரி இதுக்குன்னு தனியா சொல்லணும், அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான வேணும். இந்த வேணுகானத்துக்கு சிறப்பே அந்த கோபியர்களுடைய தாளத்தினாலதானோ, அப்பேற்பட்ட அந்த தாளத்தை உடையவராக இருந்திருக்கிற வேணுகானத்தை உடைய எம்பெருமானின் பொருட்டு மகசே என்று சொல்றார். அந்த கண்ணன் எப்படி ஒரு ஜோதிஷாக கண்ணனை வழிபடுறார் இங்க, ஜகதப்பரோ திவோ ஜோதிஹி தீபியதே என்று ஜீவைகுண்டத்திலே பிரகாசிக்கின்ற எம்பெருமானை உபனிஷத்து ஜோதிர் ஸ்வரூபமாக வர்ணிக்கிறது. அந்த ஜீவைகுண்டத்தில இருந்திருக்கிற பெருமான் ஆதியன் ஜோதியை அங்கு வைத்து எங்கு பிறந்தன்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அந்த ஜீவைகுண்டத்துல இருக்கிற ஜோதிஷாக இருந்திருக்கிற பெருமாளே தான் இங்கவையும் அதே ஜோதிஷோட கூட தான் பிறந்திருக்கார். அதுவும் தன்னுடைய ஹிருதயத்துல சுயம் பிரகாசமாக இருந்திருக்கிற திவ்யமங்கள விக்கிரகத்தை உடைய கண்ணனின் பொருட்டு வினதேன மௌலினா, வினதேன மௌலினா அப்படியே விசேஷேன நத்தேன வினத்தேன அப்படியே தலைய குனிஞ்சி அப்படியே நன்ன விழுந்து அந்த தலைய வணங்குற வினதேன மௌலினா
அந்த வணங்கின தலையினாலே சிரசோட கூட அஞ்சலியும் கலையாமி அஞ்சலியே பண்ணுகிறேன். வேற ஒன்னும் பண்ண முடியாது. என்னால இப்ப ஏற்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கண்ணனை நான் தலை வணங்குவது தவிர வேற ஒன்னும் பண்ண முடியாது. அதை நான் பண்ணலேன்னாக்கா பெரிய தோஷம் எனக்கு வந்துடும். அந்த கண்ணனை நான் வணங்குறேன். எனக்கு கிடைச்ச பாக்கியமே பாக்கியம். என் மனசை விட்டு ஒரு பொழுதும் வெளியில் போகாமல் என் மனசுலேயே இருக்கும்படியாக ஒரு ஆச்சரியமான ஒரு சித்திர ரூபமாக எழுதின அதை எழுதினவரும் அவரே தான் பெருமாள். அப்பேற்பட்டவரை எப்பொழுதும் நிலையாக சேவை சாத்தி சென்றிருக்கிற அந்த எம்பெருமானை நான் தலையால வணங்கி சந்தோஷப்படுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். மகசே மகிதாய மௌளினா வினதேன் அஞ்சலி மஞ்சனத்விஷே தலையாமி விமுக்த வல்லவி வலையா பாஷித மஞ்சு வேணவே. தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம். மதுதய தூளிகாபிரமுனா விருஷசைலஜுஷா ஸ்திரச்சர சில்பி நைவ பரிகல்பித சித்ரதியாம் யதிபதியாமுன பிரபுதய பிரதயந்தி தயே ஜகதி ஹிதம் நனஹ தொயி பரண்யசநாததிகம். அங்கேயும் ஒரு சித்திரம். தொதுதய தூலிகாபிஹி, அங்கேயும் சித்திரம் எழுதுவர் திருவேங்கடமுடையான் தானா? அந்த திருவேங்கடமுடையான்னு ஒரு சித்திரம் எழுதுறேன். அந்த சித்திரம் எப்படி பதற்ற சித்திரம் எழுதுறது அப்படின்னா, தொதுதய தூலிகாபிஹி சித்திரம் எழுதுறதுக்கு அந்த இப்போ நம்ம சொல்றோமே பிரஷ்ன்னு சொல்றோமே, அதுக்கு தூலிகான்னு சொல்லுவான் அந்த காலத்துல. அந்த தூலிக்கையினால சொல்றாரு. அது ஒரு வாட்டி அதுல தோச்சமானாக்கா, இந்த பெயிண்ட் மாதிரி இருக்கிற ஒரு வர்ணத்துல தோச்சமானாக்கா, அது அதை தேய்க்க தேய்க்க தடவை 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 மேல மேல வந்துட்டே இருக்கணும், அப்பதான் இருக்கும். அந்த மாதிரி தயையில தோச்சி இருக்கு இந்த சித்திரம். அந்த தயையில தோச்சி இதுக்கு இது பண்ணாக்கா அது மேல மேல வந்துட்டே இருக்குதான். தொதுதய தூலி காம்பி ரபுனா பிரடஜை சைலஜுடா திர சில்ல திர தர சில்பிணைவ பரிகல்பித சித்ரதியான். ஆச்சாரியாளுடைய மனசு, அந்த மனசுல மனச வந்து திருவேங்கட முடியானே அந்த புத்தியை கொடுத்ததான் அது. அது தயாதேவியாக இருக்கிற தூலிகையினாலே சித்திரமாக எழுதப்பட்டதாக இருந்திருக்கிற ஆச்சாரியாளுடைய புத்தி. அந்த புத்தியினால ஆச்சாரியாளெல்லாம் நதிபதி யாமுன பிரபுதையா நமக்கு அவள்லாம் சொல்றது என்னன்னா, எம்பெருமானிடத்துல பரநியாசம் பண்றதுதான் விசேஷமானதுன்றத தெரிவிக்கிறார்ன்னு சொல்ற. அப்பேற்பட்ட ஒரு பரநியாசத்தை, இந்த பரநியாசம் அவளுடைய புத்தி ஞானமே, அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே எம்பெருமான் திருவேங்கட முடியானாலேயே எழுதப்பட்டதுன்னார். அதே மாதிரிதான் அந்த எண்ணங்களே எழுதினாக்க அந்த திருவேங்கட முடியானாலதான் அதே அந்த கண்ணனாலேயே கண்ணன் அந்த தன்னுடைய மனசுல தன்னுடைய சித்திரத்தை தானே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துல எழுதியிருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், ஒரு கவனம், ஒரு கவி. இப்படிப்பட்டது இது உண்மையும் கூட. கண்ணனையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கிறவர் சுவாமி தேசிகன். ஆகையால அந்த சுவாமி தேசிகனுடைய திருவாக்கால கண்ணனை அனுபவிக்கிற பாக்கியம் பெற்ற நாம் கண்ணனுடையவும் சுவாமி தேசிகனுடையவும் அனுகிரகத்திற்கு எப்பவும் பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.